இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு ரசம் செய்ய போகிறோம். கல்யாண வீடுகளில் செய்வாங்க, அந்த மாதிரி ரசம் செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ரசத்துக்கு நம்ம நெய்யில் இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நெய்யில் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். அதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 மிளகாய், அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. இது தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காகத்தான் நம்ம போடுறோம். 1 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம். இது கடைசியாக நம்ம ரோஸ்ட் பண்ணாமல் சும்மா நுணுக்கி கடைசியாக வாசத்துக்காக போட போகிறோம். சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், பூண்டு உரிக்காமல் தோலோடு வச்சுருக்கேன். இதை நச்சு போட போகிறோம். நச்சு போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 தக்காளி பழத்தை நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் மசிச்சு கூட, நீங்கள் கையில் கூட பிசைஞ்சு விட்டுக்கலாம். 1 சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி 3 கப் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். நமக்கு ரசம் நான் 3 கப்புக்கு வைக்க போகிறேன். பருப்பெல்லாம் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட வரும். அதனால் 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஊற வச்சுருக்கேன் புளியை. மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் போட போகிறேன். இது வெல்லம். வெல்லம் ஹோட்டல்லையும் சரி, கல்யாண வீடுகள்லையும் சரி, நீங்கள் ரசத்தை கடைசியாக கொஞ்சம் லேசாக குடிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு சுவையோடு இருக்கும். அது காரணம் கடைசியாக வெல்லம் போடுவாங்க. வெல்லம் போட்டால் தான் அந்த ரசத்தோட டேஸ்ட்டே கரெக்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நெய் 1/4 டீஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். வறுக்கிறதுக்கு நமக்கு அது போதும். நல்லா வாசமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நெய்யில் நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். கறி போயிடக்கூடாது. கறி போச்சுன்னா ரசத்தோடைய அந்த ஃப்ளேவரே கெட்டு போயிடும். இதை பவுடர் பண்ணி எடுத்துருவோம். இன்னும் கால் டீஸ்பூனை விட நீங்கள் கம்மியாகவே நெய் ஊற்றிக்கலாம். இது எனக்கு நெய் கூட இருக்கிற மாதிரி தெரியுது. இதை பவுடர் பண்ணிக்குவோம். நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ண பவுடர், பூண்டு, சீரகம், மிளகு இதையும் பொடி பண்ணி வச்சுக்குவோம். பூண்டு, மிளகு, சீரகம் இந்த மாதிரி கொரக்கரன்னு நுணுக்கி வச்சுக்கோங்க. இது நம்ம ரோஸ்ட் பண்ணி அரைச்ச பவுடர். இப்போ இதில் புளிக்கரைசல் தண்ணியை ஊற்றிக்குவோம். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் கொஞ்சம், நம்ம அரைச்சி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். தக்காளி பழம், நல்லா மசிச்சு விட்ருங்க. மூணு கப் ரசத்துக்கு நான் ஒரு பழம் மட்டும் பெரிய பழமாக போட்டிருக்கேன். பருப்பு, வேக வச்ச பருப்பு 3 டேபிள் ஸ்பூன். அதை நல்லா கொதிக்க விடுவோம். உப்பு கொஞ்சம் பத்தலை போட்டுக்குவோம். நல்லா ரசம் கொதிக்கட்டும். தாளிக்கிறதுக்கு முன்னாடி ரசம் எவ்வளோ வேணாலும் கொதிக்கலாம். தாளித்த பிறகு கொதிச்சிச்சுன்னா ரசத்தோடைய டேஸ்ட் கொஞ்சம் உப்பு கச்ச மாதிரி கடுத்த மாதிரி போயிடும். தாளிச்ச பிறகு ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. இப்போ ரசம் நல்லா கொதிக்குது, நல்ல டேஸ்டாகவும் இருக்குது. இப்போ இதை தாளிப்போம். ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் எடுத்துக்குவோம். ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன். வெந்தயம், கடுகு, சீரகம், பெருங்காயம் கொஞ்சம், அந்த பச்சை மிளகாய் நல்லா கொஞ்சம் வதங்கணும், அந்த ஃப்ளேவர் வரணும். இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, பூண்டு, சீரகம், மிளகு, இது போட்ட உடனே இறக்கிடலாம், கறியிடக்கூடாது. இப்போ நம்ம வச்சுருக்க வெல்லம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் போட வேணாம், ஆனால் ஒரு தடவை போட்டு கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப கொதிக்கக்கூடாது, கொதிச்சிருச்சுன்னா அந்த டேஸ்ட் ரசம் கடுத்து போச்சும்பாங்க. லேசாக நுரக்கட்டவும் நம்ம அமர்த்திடணும். இந்த நுர கட்டிடுச்சு, மேலே நுர வந்துருச்சு பாருங்கள், போதும், அமர்த்திடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப வாசமாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். Thank you.